ஹலோ வியூஸ், சத்விகா சமையல். இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இது பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து ப்யூர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ப்யூரிஃபை. இது வந்து எப்படின்னா, நம்ம பைப் கனெக்ஷன் கிடையாது, தண்ணி நம்ம வந்து மோந்து ஊற்றணும். ஸோ நான் இது ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு, யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, இனிமேல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1650 இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே வோஸ், நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். புட்டுச்சட்டி வாங்கியிருக்கேன், புட்டுக்கொடம். இதோட புட்டு எப்படி பண்ணலாம், எப்படி வெரைட்டியாக புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிபிஸ்லாம் என்னோடய வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டுருக்காங்க 278. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மினி ஊத்தாப்ப சட்டி. மினி ஊத்தாப்ப சட்டி வாங்கிட்டேன். ஸோ இதோட ரேட் வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்க, 420. மினி ஊத்தாப்ப சட்டி ரேட் வந்துட்டு 420 ருபீஸ். நெக்ஸ்ட் என்ன வந்து, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டிக்கில் வந்து ஆப்ப சட்டி வந்திருக்கேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 565. ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடியாப்ப ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு இடியாப்ப ஸ்டாண்டு வாங்கினேன். ஸோ அது அளவுக்கு இடியாப்ப தட்டு வாங்கினேன். இடியாப்ப ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 3 வைக்கிறது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பிளேட் வந்துட்டு ரேட் வந்து பாருங்கள், 45 ருபீஸ். ஸோ நான் இது ரெண்டு வாங்கினேன், ரெண்டு பிளேட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மூணு பிளேட் வாங்கினேன், சாரி மூணு பிளேட் வாங்கியிருக்கேன். ஸோ மூணு பிளேட் வாங்கியிருக்கேன். இது ஒவ்வொரு பிளேட்டோட ரேட் வந்துட்டு 45 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக இட்லி ஊற்றுவோம்ல, ஸோ அது வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். இதோட ஒரு பிளேட்டோட ரேட் வந்துட்டு பாருங்கள், 54 ருபீஸ். 54 ருபீஸ் ஒரு பிளேட்டோட ரேட் வந்துட்டு. ஸோ அதனால் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி முறம் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து என்ன, தேங்காய் துருவுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 70 ருபீஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ரில் பேன் ஒன்று வாங்கினேன். இது நம்ம க்ரில் பண்ணிக்கலாம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேக் பண்ணுற அலுமினிய டின் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான், ஸோ அதனால் ரொம்ப சின்ன அளவு வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப்பில் வாங்கியிருக்கேன். இது வந்து அதோட மூடி மாதிரி. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணெய் இந்த சாரி நெய் ஊற்றி வைக்கிறதுக்காக நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 59 ருபீஸ். இந்த மூடியோட ரேட் பார்த்திங்கன்னா 95 ருபீஸ். இதோட ரேட் வந்துட்டு 65 ருபீஸ். ஓகே, இந்த க்ரில்லோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 105 ருபீஸ் வந்து 105. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை இடிக்கி வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம ஃபிஷ்ஷு வந்து திருப்பி போடுறதுக்கு, அப்ளை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் பாருங்கள், 50 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம கேக் இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ அதனால் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 41. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரிக்கரண்டி, நம்ம அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது இதில் பொரிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 46. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இடிக்கு வாங்கியிருக்கேன், இதோட ரேட் 687. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு எக் பீட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன், இதோட ரேட் வந்துட்டு 25 ருபீஸ். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் எக் பீட்டர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொலவிக்கல் ஒன்று வாங்கினேன், ஸோ நம்ம ரசத்துக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது செட்டாக தான் வருது. இதோட ரேட் வந்து 135. நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட செட்டாக வந்துட்டு 135 ருபீஸ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதோட ருபீஸ் வந்துட்டு ரொம்ப எல்லாமே லோ ப்ரைஸாக தான் இருந்துச்சு, 21, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நான் அதே ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பார்க்கவே அழகாக இருந்துச்சு, ஸோ எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து பாருங்கள் 14 ருபீஸ் தான், 14 ரூபா தான். அதே மாதிரி இந்த 2 ஸ்மால் பாஸ்கெட் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ், 18 தான், 18 ரூபா தான். ஸோ இதில் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரே கலரில். இது வந்து ஒரு குட்டி பேஸ்கட், இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ், இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரூட் கூட, ஃப்ரூட்ஸ் அதில் மொச்சிக்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து 34 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் வாங்கினேன், ஸோ இதெல்லாம் 9 ருபீஸ். இது ஒரு குட்டி ஸ்மால் பாக்ஸ் வாங்கியிருக்கேன், இதோட ரேட் வந்துட்டு 20 நினைக்கிறேன், யா 20 ருபீஸ். இதுவும் அதே மாதிரி இருக்கும், 9 ருபீஸில் ஒரு குட்டி கண்டெய்னர். இது வந்து முன்னாடியே நான் உங்ககிட்ட காமிச்சேன், ஸோ அதிலே ரெண்டு கலர் எடுத்துருக்கேன். ஓகே வாஸ், இதுதான் என்னோடய ஷாப்பிங் ஐட்டம்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது, ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்கு இல்லாத பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லாமே மேனேஜ் வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டேன். இதோடைய இடியாப்பத்தோட ரெசிபி, குட்டி இட்டியோட இட்லி ரெசிபி, க்ரில்லு, அப்புறம் கேக்கோட ரெசிபி எல்லாமே, புட்டு, அப்புறம் ஆப்பம், மினி ஊத்தாப்பம். ஓகே வாஸ், இந்த பனியாச்சட்டி ஒன்று மறந்துட்டேன், இது ஒன்று பனியாச்சட்டி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு 400. இவ்வளோ தான் என்னோடய ஷாப்பிங் ஐட்டம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.